டெனிஸில் கோர சம்பவம், வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன் தாய் கைது. பாரிஸ் புறநகர் பகுதியான செஞ்சினிஸ் உள்ளிட்ட வீடொன்றில் 5 வயது சிறுவன் ஒருவர் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். குளியல் தொட்டியில் இறந்து கிடந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை இரவு 9:30 அளவில் சடலத்தை மீட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் 36 வயதுடைய சிறுவனின் தாயாரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுவனின் தந்தை தேடப்பட்டு வருகிறார். சிறுவன் இறந்தது எப்படி என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சிறுவனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. சிறுவனை முதலில் மீட்ட அவசர சேவையினர் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவரை உயிர்ப்பிக்க முயற்சித்த போதிலும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிய வருகிறது. சிறுவனின் மரணத்தை கொலை என சந்தேகிக்கும் போலீசார் கொலை என்ற அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2013 மற்றும் 2016 பிறந்து வீட்டில் இருந்த மேலும் 2 சிறுவர்கள் வாழ்வதாக தெரிய வந்துள்ளது. கொலை தொடர்பான விசாரணை பாரிஸ் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும், படிப்பிரிவை சேர்ந்த பல புலனாய்வாளர்கள் பணியில் உள்ளனர் எனவும் போலீஸ் வட்டாரம் தெரிவித்தது.